ஹாய், நான் உங்கள் எஸ் ஸ்ரீதேவிகா, அக்கல்கி பியூட்டி அண்ட் வெல்னஸ் அண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி அண்ட் சென்னையில் இருக்குது. கல்கி இப்போது அக்கல்கியாக மாறிடுச்சு. நம்மளோட கிளினிக்கில் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ், தென் கிளாஸஸ், தென் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட எஸ்பெஷலி ஃபார் பிரைடல் மேக்ஓவர் என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைட்ஸோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி இப்படி தான் நம்ம வந்து பிரைடல் மேக்ஓவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படியும் ஒரு 6,000+ பிரைட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். அதனால் என்னோட மேக்ஓவர் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னோட ஸ்டாஃப்ஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லாமே சூப்பராக நம்மளோட கிளினிக்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தென் பார்லர் சர்வீசஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒன்லி பிரைடல் மேக்கப் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லர் சர்வீசஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி ஸ்கின் லேசர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. பர்மனண்ட் ஹேர் ரிமூவல், தென் கார்பன் பீல் லேசர், பர்மனண்ட் டாட்டு ரிமூவல் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ஹைட்ராஃபேஷியல், மீசோதெரபி, டர்மா ரோலர், இந்த மாதிரி ஸ்கின் பீலிங், ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபோட்டோஃபேஷியல், எல்இடி ஃபேஷியல், ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட்டு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸில் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். தென் இயர்லோப, காது ஹோல் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம எப்படி வித் ஸ்டிச்சிங்கே இல்லாமல் நம்ம வந்து குணப்படுத்துறது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஹீல் பீல் தெரப்பி, எஸ்பெஷலி ரொம்ப கிரேக்ஸாக இருக்கும் நம்ம காலில், அந்த கிரேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே வந்து நம்மளோட கிளினிக்கில் அவைலபிள் இருக்குது இந்த சர்வீசஸ் எல்லாமே. தென் மைக்ரோப்ளேடிங், ஹேர் லாஷ் எக்ஸ்டென்ஷன், லிப் கான்டரிங், ஹேர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. எல்லா சர்வீசஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே, ஒன்லி ஃபார் சர்வீசஸ் மட்டும்தானா, கிளாஸஸ்லாம் இது சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா, இல்லைங்க. எல்லா விதமான கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், காஸ்மெட்டாலஜி கோர்ஸ். பியூட்டிஷியன் கோர்ஸில் கிராஷ் கோர்சஸ் நிறைய இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் கட் மட்டும்தான் தேவை, இல்லை நான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் படிச்சுக்கணும், இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் படிச்சுக்கணும், மெஹந்தி மட்டும்தான் படிச்சுக்கணும், ஃப்ளார் மேக்கிங் மட்டும்தான் படிச்சுக்கணும், எப்படி நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் என்ன தேவையோ உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். தென் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் எப்படி பண்ணணும், ஒரு பிரைடோட நீடுக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஊரோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியனாக நான் சொல்கிறேன், நம்ம ஊரோட மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக அப்பின மாதிரியெல்லாம் எந்த பிரைடுமே விரும்புறது இல்லைங்க. அவங்கவுங்க ஸ்கின்ல டெபாசிட் ஆகிற மாதிரி, ஸ்கின்ல வந்து நல்லா பெனட்ரேட் ஆகி மேக்கப் வந்து ஓவர்லோடாக வெளியில் காட்டிக்காமல் இருக்கிற மாதிரியான மேக்கப்ஸ் தான் வந்து பிரைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணும்போது பார்க்கலாம், ஓகே என்னடா நிறைய க்ரீம் போடுறாங்களே அப்படின்னு, பட் ஆனால் அப்படியெல்லாம் ரிசல்ட் வராது. நம்ம எவ்வளோ போட்டாலும் சரி, அதை பிளெண்ட் பண்ணுற விதத்தில் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கின்னோட பெனட்ரேட் ஆகி மேக்கப் வந்து ஓவர்லோடாக வெளியில் தெரியாது. கண்டிப்பாக அது வந்து ஈவனாக இருக்கும். ஓகேவா, ஒரு பிரைடை நீங்கள் மேடையில் பார்க்கும்போது, பா இந்த பொண்ணு வந்து மேக்கப் போடாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மேக்கப் அவங்களுக்கு சட்டிலாக சுற்றி இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரியான மேக்கப் தான் நம்மளோட பிரைட்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே சேம் தான் வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் கற்றுக் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நார்த் இந்தியன் மேக்கப் வந்து, ஆக்சுவலாக சவுத் இந்தியன் மேக்கப் வேறு, நார்த் இந்தியன் மேக்கப் வேறு. நார்த் இந்தியன் லுக் வந்து ஓவர் டுவர் தெரியணும் அப்படின்னு தான் அவங்க மேக்கப் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட கல்ச்சர் அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரியும் எப்படி வந்து காமிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வித் இன்டர்நேஷ்னல் டெக்னிக்ஸோட, வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட, ரொம்ப முக்கியமான விஷயம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே படித்தாலும் வேஸ்ட்டு, எவ்வளோ பணம் கட்டி படித்தாலும் அது வேஸ்ட்டு. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் நீங்கள் வந்து இல்லை பார்த்த உடனே என்னால் கற்றுக்க முடியும், கேட்ட உடனே என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த கிளாஸுமே போக தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதே மாதிரி ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னாலே கற்றுக்கலாம். ஆனால் வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு நீங்கள் எந்த அளவுக்கு போய் கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்களோட மைண்டில் நல்லா பதியும், உங்களால் ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து மாற முடியும். அதை நம்மளோட கிளினிக்கில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தென் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அது சொல்லி தருவீங்களா அப்படின்னா, பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்றோம். ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு உங்களோட சர்வீசஸை எப்படி நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். பிகாஸ் பேசிக் நாலேஜ் இல்லை, நான் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து கற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. பேசிக் கோர்ஸ் நீங்கள் வந்து பியூட்டிஷியன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காஸ்மெட்டாலஜி படிக்கணும், அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட்
சர்டிபிகேட் வேலிடு இல்லை அப்படின்னா, இல்லை யார் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பியூட்டிஷியனாக கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரியான எல்லா விதமான கோர்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பிரைடை ரொம்ப அவங்களோட டேவை ஸ்பெஷலாக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மேக்கப், இன்னொன்று அவங்களோட செலிப்ரேஷனான ஒரு டே, தென் ரொம்ப ரொம்ப அழகாக்குறது ஃபோட்டோகிராஃபி. அந்த ஃபோட்டோகிராஃபியும் நம்மளே வந்து பண்ணிட்டு இருக்கோம், அகல்கி ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, தென் வீடியோகிராஃபி எல்லாமே நம்மளோட ஸ்டுடியோவில் அவைலபிள் இருக்குது. உங்களோட டேவை மேலும் ரொம்ப அழகாக்கி பார்க்குறதுக்கும், தென் இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷனை உங்களால் ஃபியூச்சரில் புரட்டி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நினைவுகளோட உங்களோட அந்த யதார்த்தத்தோட உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காமிக்கப்படும், அதுதான் ஃபோட்டோகிராஃபி. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பர்பா. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸும் நம்மளோட ஸ்டுடியோலேருந்து எடுத்தது தான். நீங்கள் பார்க்குற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ், அதாவது என்னோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அகல்கி பியூட்டி அண்ட் வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 95% நம்மளோட ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோஸ் தான், ஒரு 5% தான் அதர்ஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் எடுத்து போடுவேன். பிகாஸ் பிரைட்ஸ்க்கு நம்மளோட ஸ்டுடியோலேருந்து போய் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அந்த ஈவெண்ட்டை நம்ம எடுத்து நடத்தியிருக்கோம் அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி உங்களோட டேவை மேலும் செலிப்ரேஷன் ஆக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களோட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட விஷயங்களை கேட்டுட்டு இருந்ததுக்காகவும், நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்ததுக்காகவும் தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.